பைமா சமையல் முடிச்சிட்டு நான் வந்து கட்டிக்கிறேன். பரவாயில்லம்மா, நான் சும்மா தானே இருக்கேன். சொன்னா கேட்க மாட்டேன். நிவாரணி, இத சாப்பிட்டா தலைவலி, நெஞ்சுவலி, வயிற்று வலி, அனைத்து வலி எல்லாம் போயிடும். என்ன தாய் மாதிரி குலைக்கிறான் இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. என்னடா அது, இந்த டாக்டர் வச்சிருந்த குழாயாச்சே? அது என்னதான், நாய் தூக்கிட்டு வந்துருச்சு. நான் தான் டாக்டர். டாக்டரா, நல்ல சமயத்துல வந்தீங்க. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பாருங்க ஐயா. இத நாய் முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. கையை குடுமா, கை. உங்க பொண்ணுக்கு பெரிய வியாதி. உங்க பொண்ணு அம்மாவாக போறா. நான் எழுதி கொடுக்கற மருந்த தினசரி மூணு வேளை கொடுங்க. பையன் தக்காளி பழம் போல பிறப்பான். புது ரவுடி எங்க பிலிம வேஸ்ட் பண்ணு நினைச்சேன். பரவாயில்லையா, நல்லாவே நடிச்சிருக்க, நல்லாவே நடிச்சிருக்க. குட் குட், வெரி குட், வெரி குட். எங்க அந்த நைட் ட்ரைனர், நைட் ட்ரைனர் வா, 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 வா. பாரு, இப்ப அந்த ரவுடி பட்டி எடுத்துட்டு போவான், இந்த நாய் போய் பட்டியே பறிச்சிட்டு வரணும். என்ன ரெடி? டேக் டேக் ஒன். சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு கஷ்டமா? அழாதம்மா, உன் பையன் பிறக்கிற ராசி உன் புருஷ உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான். அம்மா, யாருப்பா, என்ன வேணும்? இந்த நாயே எங்களுதான், ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க. தப்பா? நல்லதுதான் செஞ்சது. எங்க சினிமா ஷூட்டிங்ல நடிக்க வேண்டிய நான் நடிக்காம தகராறு பண்ணிடுச்சு. அந்த நேரத்துல இது வந்து நடிச்சு எங்களுக்கு உதவி பண்ணிடுச்சு. அதனால இத விலைக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன விலையானாலும் பரவாயில்ல, தரீங்களா? இல்லைங்க, இது எங்க குடும்பத்துல ஒண்ணு, விக்க மாட்டோம். பரவாயில்லைங்க, இந்தாங்க இன்னைக்கு உங்க நாய் நடிச்சதுக்கு 100 ரூபா வாங்கிக்கங்க. அதுகிட்ட இந்த மருந்து சீட்டு இருந்ததுங்க, வர்றேங்க. செல்வி, கையில காசு இல்லாத நேரத்துல ராமு என்ன பண்ணிருக்கான் பாத்தியாமா? ராமு, ராமு, ஜூலி, எங்கடா போறீங்க? மருந்து சீட்டு என்னமா அது? மருந்து வாங்க போகுதுமா? மருந்து வருது. இதுல மருந்து, மீதி பணம் எல்லாம் இருக்கு. ஜாக்கிரதையா கொண்டு போங்க. Thank you.
ஓ, செல்விக்கு வக்காலத்து வாங்க வந்தீங்களோ? கூவிச்சுக்காதீங்க தம்பி. ஒரு தாய் வயித்துல பிறந்து தாய்ப்பால குடிச்சு வளர்ந்த நீங்க ஒரு தாயாக போற பொண்ணுக்கு அநியாயம் பண்ணாதீங்க. தாயாக போற விஷயத்தை புருஷங்கிட்ட சொல்றதுக்கு பொண்ணுங்க எவ்வளவு ஆசைப்படுவாங்க தெரியுமா? செல்வி தாயாக போறா. புருஷ ஆதரவு தேவைப்படுற இந்த நேரத்துல அவளை அனாதி ஆக்கிடாதீங்க. வயசுல சின்னவரா இருந்தாலும் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அடுப்பு புகையலாம், குடும்பம் புகைய கூடாது. கட்ட பொண்டாட்டி கண் கலங்குனா கொடி துணி பத்து எரியணும்பாங்க. தம்பி, என் புருஷன் ரொம்ப நாளா ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா இருக்காரு. அவர் என்கிட்ட கேட்கறது என்னுடைய ஆதரவு, நான் அவர்கிட்ட கேட்கறது என்னுடைய நெத்தி குங்குமத்தை. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க தம்பி. இத்தனை வயசுக்கு அப்புறமும் நாங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கோம்டா. அதுக்கு காரணம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டதான். நீங்களும் செல்வியை புரிஞ்சுக்குங்க. இதோ பார், உனக்கு சொன்னா புரியாது. அவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். அந்த சந்தேக பேயோட என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. செல்வி, உஷா, உஷா வெளியே. நீதான் அந்த உஷாவா? ராஜா இப்பதான் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. வீணா அதையே நீ கெடுக்கிற. செல்வி உன்ன மாதிரி பொண்ணுதானே, அவ வாழ்க்கை கெடுக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? சூர்பனக, வாய் மூடு, முதல்ல போவலையே. போறண்டி, வீட்டுக்கு சொந்தக்காரியவே வெளியே விரட்டினவளாச்சே, நான் என்ன தூசு? அடி, இவளே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு நீ மட்டும் இங்க நிரந்தரமா இருக்கலாம்னு பாக்குறியா? விட மாட்டேண்டி. பாலு, பாலு, யார் அந்த பாலு? என்ன என்ன இங்க கல்லட்டா? ஓ, நீங்க தான் அந்த மும்மூர்த்திகளா? மூஞ்ச பத்தியா நல்ல மூணுச்சிட்டு ஜோக்கர் மாதிரி. வெளியே போ. வெளியே போத்தான் போறேன், உட்காந்து விருந்தா சாப்பிட போறேன். நீங்களும் ஒரு நாளைக்கு வெளியதான் போ போறீங்க, ஜாக்கிரையா இருந்து. என்னடா வச்சிருவ வச்சு, என்ன யாரும் நினைச்சேன்? காந்திபதி பாக கனக என்கிட்ட வச்சுக்கிட்ட கலந்து கலத ஜாக்கிரத. ஆய், பெருமாள் கோயில் பக்கம் வாங்கடா, புளியோதர மாதிரி புளிஞ்சிடுறவங்கள. அம்மா வணக்கம்ங்க. செல்வி அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க யாரு? இந்த வீட்ல வேலை செய்யறவங்க. எங்க அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயா நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஐயா சுய புத்தியில அப்படி பேசலீங்க. அப்படி பேச வச்சு போட்டானுங்க அந்த பாவிங்க. அந்த மூணு தடி பசங்களையும் அந்த சிரிக்கையும் ஊட்ட ஊட்ட துரத்தானுங்க. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் இந்த முடிவுக்கு வந்தேன். இங்க இருக்கிற நந்தி கட்ட நாலு மனுஷ நாய்களை எல்லாம் செல்வி கிட்ட இருக்கிற ரெண்டு நந்தி உள்ள நாய்களை வச்சு பதிலடி கொடுத்து வெளியே வரட்டணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம். இங்குள்ள நிலைமை அடிக்கடி வந்து என்கிட்ட சொல்லுங்க, அது போதும். ஆமா, உங்க வீடு? பெருமாள் கோயில் பக்கம் வந்து கனகாவடி எதுன்னு கேட்டா பெருமாளே வழி காட்டுவாரு. பாரு, உஷா அங்கே வந்து தங்கிட்டாளா? நிரந்தரமா தங்கிடுவாளா? தங்க விட்டுருவனா? பாக்குறதுக்கு பதவு சாரிக்கன்னு பாக்குறியா? வாய திறந்தன்னா கூ வந்தா அந்த சிறுக்கை கிழிச்சு தோரணை கட்டி விட மாட்டேன். அந்த சிறுக்கையும் மூணு சிட்டு பசங்களையும் ராம ஜூரி விட்டு விரட்டிட்டு ஒன்னு கொண்டு போய் இங்க சேர்க்கல. நான் காந்திமதிமாக கனகம் இல்ல. இது நடக்குமா? நடக்காம விட்டுருவனா? ராமு, ஜூலி, அவங்கள உருவி பாப்பமா என்ன? ராமு, அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் பாத்துக்கணும். அடடே, வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். இங்க இருக்கிற அயோக்கிய கும்பலை வெளியேத்த நாம நடத்த போற நாடகத்துல நீங்க தான் மெயின் ஆக்டர். நாங்க சைட் ஆக்டர் இருந்தோம். இன்னைக்கு ப்ரோக்ராம்ல ராஜா உஷாவோ அடடட கொண்டுட்டாங்க. வந்தவங்க எல்லாம் ஜோடி பொறுத்ததை பார்த்து அசந்துட்டாங்க. அந்த கிட்டார் பிட்டுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க பாரு, சூப்பர். போதும்டா, போதும், லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க. சாச்சி, நீங்க சாப்பிடல? வேணாம், எனக்கு கொஞ்சம் பால் அனுப்பு. போதும், குட் நைட். உஷா, பையன் பால் கேட்கறான். இன்னைக்கு அமாவாசை, நல்ல நாள், சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. இந்த அப்படி இத பால்ல கலந்து ராஜாவுக்கு கொடுத்துட்ட பையன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அந்த சந்தர்ப்பத்தை நீ நல்லா பயன்படுத்திக்கிட்ட அவனுக்கு நீ ராணி ஆயிடுவ. பெஸ்ட் ஆஃப் லக். பௌர்ணமி, யாருங்க? ரெண்டு கிளாஸ் பால் கொண்டா பாருங்க. பாலுங்க, வச்சுட்டு போ.